வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சாண்ட்விச். இந்த சாண்ட்விச்சுங்கிறது மிகவும் ஹெல்த்தியான ஒன்று. இது எல்லோருக்குமே நல்லா தெரியும். நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாங்க. ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் ஹியரிங் த வீடியோ, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைபு அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருள், இந்த சாண்ட்விச் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சாண்ட்விச்னாலே நம்ம முதல்ல ஞாபகம் வருது இந்த பிரெட்டு, ரெண்டு பிரெட்டு துண்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மயோனி. இந்த மயோனிங்க வந்து நான் கடையில் வாங்கினது தான் அது, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மயோனி. அப்புறம் வந்து இது சீஸு, எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது சீஸு. இது வந்து வெள்ளரிக்காய், குக்கும்பர். இது வந்து தக்காளி, டொமேட்டோ. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேரட்டை சின்ன 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 பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்ததுன்னா, சார் இந்த லெட்யூஸ் எல்லாம் சொல்லுவாள் இல்லையா, லெட்யூஸ். அது இல்லைன்னா இது வந்து கேபேஜ், ரா கேபேஜ். அப்படியே அந்த கேபேஜ் இருக்க மேலே இருக்க தோலை நான் ஒரு சைஸாக சின்னதாக எடுத்து வச்சுங்க. இது சில பேருக்கு பிடிக்கும், இது ஆப்ஷனல் தான், அவ்வளோ தேவையான போட்டுக்கலாம். இது வந்து பட்டர். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல நான் என்ன பண்ணுறேன், செய்முறையில் இந்த பிரெட்டுடைய நாலு பக்கமும் முதல்ல இப்படி அழகாக நீட்டாக வெட்டிக்கணும். நீட்டாக வெட்டினா அது வெளியில் வந்துடும் இல்லையா. அதாவது பெரியவா சாப்பிட்ற போது அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த குழந்தைகள் சாப்பிடும் போது இந்த உள்ள இந்த பகுதி வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரும் வரும். இதை வந்து அப்புறம் கூட அந்த பிரெட்டு இந்த ஓரத்தில் எடுத்து போட்டது எல்லாமே தனியாக என்ன பண்ணலாம்னா, பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் படுத்திக்கலாம். அதனால் அது வந்து உங்கையும் போட வேண்டாம், வேறு நீயும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து இது இப்போ என்னென்னா, முதல்ல இப்போ நாலு பக்கம் அழகாக பாருங்கள், நீட்டாக எம்மனு நாலு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிற இதே மாதிரி இன்னொன்று வச்சுக்கிது மேலே வைக்கிறதுக்காக, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும், முதல்ல மயோனி. இந்த மயோனியை இப்படி தடவுறேன் மேம், நல்ல நாலு பரமும் இதில் வந்து தடவணும். நாலு பரமும் தடவினா உங்களுக்கு இந்த மயோனிங்கிறது நான் கடையில் வாங்கினேன்னா அது. இது என்னென்னா, இந்த புளிக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சீஸுன்னு சொல்லலாம். அதான் சீஸு சொல்கிறப்ப அந்த புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சீஸு தான் அந்த மயோனிங்கிறது. இந்த மயோனி வந்து டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வர்றது. இப்போலாம் சில பேருக்கு வந்து இந்த கார்லிக் ஸ்மெல் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கார்லிக் உடம்புக்கும் நல்லது வந்து, அதனால் அது மாதிரி வச்சுக்கலாம். சில பேருக்கு காரம் அதிகமாக மாதிரி இருக்கும், ஏன்னா அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கடையில் கேட்டால் அந்த பேக்கெட்லேயே கேட்டால் சொல்கிறா இந்த மாதிரி போட்டு. நான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினதுனால எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து சாதாரண மயோனி தான் அது. இது பாருங்கள், அழகாக நீட்டாக நாலு பரமும் இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். முதல்ல நல்லா இதை தடவி நுட்டேன் இல்லையா, மயோனி நல்லா தடவி நுட்டேன், நல்லா நல்லா பரமும் போயிருக்கு. இதுக்கப்புறம் வைக்க வேண்டியது நம்ம சொல்லியிருந்த அழகாக ஒரு முதல்ல இல்லை பாருங்கள், இப்படி ஒரு குக்கும்பர் ஒன்று, அப்புறம் அப்படி தக்காளி. உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த தக்காளியோட சைஸ் பாருவோம், ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு நம்மளது தான். தக்காளி ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் ரெண்டு கேரட்டு, அது ஒரு கேரட்டாகவும் வச்சுக்கலாம் நம்ம சௌரியம்தான். ரெண்டு கேரட்டு பீஸு, அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேனே கேபேஜ், இந்த கேபேஜு இப்படி வைக்கலாம். அதாவது இது வந்து நம்ம ராவாக சாப்பிட்றோம், இது ரா சாண்ட்விச் தான் அது. சில பேருக்கு அப்போ இந்த கேபேஜ் இது பிடிக்கும், கேரட்லாம் கூட மெதுவாக சாதாரணம் சாப்பிடுவேன். இந்த கேபேஜுடைய ஒரு சில பேருக்கு பிடிக்காது, இருந்தாலும் அது வைக்கலாம், அது நல்லது, நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இங்கே இந்த வெங்காயம் இருக்கு பாருங்கள், வெங்காயத்தை கூடி மே இது ஆப்ஷனல் தான், தேவையெல்லாம் வச்சுக்கலாம், நம்ம என்ன காய் வேணால் கூட போட்டுக்கலாம். அதில் இப்போ நான் இந்த வெங்காயத்தை ஒரு லேயர் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இதில் மிச்சம் இருக்கிற இந்த இடங்கள்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்டு தான், இப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்லா இதுக்கு மேலே இது பாருங்கள், எல்லாத்தையும் எல்லா காய்கறிகளும் தேவையான என்ன காய் வச்சுன்னா, இதுக்கு மேலே நான் சீஸை அதுக்கு மேலே வைக்க மாட்டேன். எல்லாம் இந்த அழகாக ஜம்மு என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு எப்படி இருக்கா பாருங்க. அந்த காலத்தில் கூட நான் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன், அப்போ வந்து நாங்கள் சாதாரணமாக தோசைக்கல் மேலேயே போட்டுடுவேன். இப்போ பாருங்கள் அழகாக இன்னொன்று வந்திருக்கு அப்படிங்கப்பா, அது மாதிரி இருக்குது. இப்போ இது மேலே சீஸ், இதுக்கு மேலே திருப்பி என்ன பண்ணணும், இந்த லேயர் எடுக்கணும்.
இதில் ஒன்று அதில் ஒன்று எல்லாம் நம்ம சௌரியந்தான். இதில் சின்னது வைக்கிறேன், இதில் இது வேண்டாம், இது நல்லா இருக்குது. இது அழகாக கொஞ்சம் பொறுமையாக அப்படி பண்ணுவோம், பண்ணினா நல்லது இல்லையா? குழந்தைகள் சாப்பிட போடுறது இல்லையா, நீ நல்லது. வேறு வெங்காயம், இந்த இது வந்து சின்னதாக வச்சுமே, என்ன சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காதா, என்னால் ரெண்டாவது லேயரில் அது வேண்டாம். கேரட்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. கேரட்டு சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு நல்லதுனால கேரட்டு நிறையா சேர்த்துருக்கேன், அதனால் கேரட்டை சேர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இந்த ப்ரெட்டு கீழே வந்து மயோனி தடவி வச்சுருக்கோம் இல்லை, அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டு ஸ்லைஸை எடுத்து அதன் மீது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மயோனி அதே மாதிரி நான் அப்பயே தடவி வச்சுன்னு விட்டேன், நாலு பக்கம் வந்து ஓரத்துக்கு எடுத்து கட்டு, இதை வந்து இப்படி இது மேலே உறுத்தி வைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை பற்ற விட்ருக்கேன். இது என்னென்னா இந்த பிரெட் டோஸ்டர் தான். அது வந்து பிரெட் டோஸ்டரில் சாதாரண சாண்ட்விச்சுக்கெல்லாம் இந்த கடையெல்லாம் பார்த்தா பெரிய கிரில் இருக்கும், அதே மாதிரி சின்னதாக இது ஒன்று கிரில் உண்டான எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நான் அந்த ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிட கொஞ்சம் லேசாக இருக்கிறதுக்காக இதை எடுத்துட்டேன். இதை வந்து இந்த சிம்மில் வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும், இந்த வெண்ணெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்ணெயை அதில் போட்டு நல்லா இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டாலும் அதுவே போகும். இது ஏன் இது போடுறோம்னா, இது மேலே இந்த வெண்ணெய் வந்து உருகிண்டு வருது லேசாக, இது மேலே நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்ச இந்த சாண்ட்விட்சை போட்டு லேசாக உங்களுக்கு இந்த எல்லா காயும் லேசாக வதங்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும். இப்போ நான் இதை கொண்டு வந்து இதை போடுறேன், இந்த வருமானம் நம்ம பண்ணி வச்சதை இது மேலே வைக்கிறேன். அழகாக இப்படி வச்சுன்னு வைங்க, நம்மளுடைய தோக்கு தோந்தா மருந்தோம் பாருங்க. நான் மேலே நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குறேன், இந்த அழுத்தம் கொடுக்குற காரணம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். கீழே இருக்க வந்து இந்த பட்டர் வந்து உருகும், உருகி அதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, சீஸு வந்து லேசாக உருக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பி எல்லாம் முதல்ல அழுத்துற அந்த அழுத்ததில் கீழே இருக்க பட்டர் வந்து அந்த கீழே இருக்க லேயரில் இருக்கிற ப்ரெட்டில் எல்லாத்துக்கும் போகும், எல்லாத்துக்கும் நிறவி வரும். அதே மாதிரி இந்த அந்த சூட்டில் வரக்கூடிய இந்த சீஸ் வந்து உருகிறதுனால அந்த உருகி எல்லா காய் மேலேயும் படும் இல்லையா, அதனால தான் இந்த அழுத்தம் மேலே கொடுக்குறோம். லேசாக வந்து எல்லாம் விதங்கக்கூடிய ஒரு இது இருக்காம ரொம்ப ராவாக இல்லாத லேசாக, இப்போ அதங்கும் போது உங்களுக்கு வந்து இந்த காயெல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருக்கும், அதுதான் நல்லது. காய் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வைக்கலாம் தாராளமாக, அதில் விடுதான் பார்க்கலாம். இப்போ லைட்டாக அந்த சீஸ் உருகிறத நீங்கள் பார்க்கலாம், இந்த சீஸ் நம்ம நடுவில் வச்சோம் இல்லை அது வந்து உருகி கீழே விடத பார்க்கலாம், பியூட்டிஃபுல்லாக அது ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி திருப்பி போட்டுருந்தேன், திருப்பி போட்டதுக்கப்புறம் பாருவோம் அது எப்படி இருக்கும் இல்லையா. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிடுற, கொஞ்சம் இந்த வெண்ணெயை கூட இந்த பக்கம் இருக்கிறது கிரில்லில் வச்சுருக்கிறதுல ஓரமாடி விட்டுன்னு போனேன், உங்களுக்கு வந்து நாலு பேரும் அந்த கீழே இருக்கிற லேயர்லையும் நல்லா ஃபார்ம் ஆகும் இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆஃப் பண்ணுற டயத்தில் நமக்கு என்ன தெரியும், இப்போ எடுத்து வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் உருகினதும் நல்லா தெரியும். இது ஒரு மிகவும் ஹெல்த்தியான உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். இது சாண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன் பாருங்களேன், வாவ் இந்த கிரில்லில் இருக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே விழுந்துட்டு பாருங்களேன், கம்பி கம்பி கம்பியாக சூப்பராக இருக்குது, ஆஹா சாப்பிடணும் போலே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணோம், இது ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவு, உங்களுக்கு நல்ல காய்கறியெல்லாம் எல்லாம் சேர்ந்துருக்குல்ல, காலையில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஆல்ரெடி மத்தியானம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது கொடுத்து ஒரு டீயோ காஃபியோ கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கட் பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்கொயர்லேருந்து என்ன வருது, ட்ரையாங்கிள் வருது, வெரி குட், சூப்பர் சூப்பர். இப்போ வந்து இந்த நம்ம பண்ணின சாண்ட்விட்சை நான் வந்து குறுக்க ரெண்டாக ட்ரையாங்கிளாக கட் பண்ணினேன். இதை வந்து தெரிஞ்சதுனால அதாவது அதை அப்படி கடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது வந்து இதோடைய இது வந்து சாஸ் சாஸை தொட்டுண்டு ஒரு பீஸாக அப்படி கடிச்சதுன்னா ரொம்ப, இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகள், மிகவும் ஹெல்த்தியான டிஃபன். இப்போ நமக்கு கிடச்சதுக்கு வந்து நல்ல
சாஃப்டான முறுமுறுன்னு இருக்கும், கடிக்க முறு இல்லை கிரன்ச்சாக இருக்கும், நல்லா இந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனால் இதையே என்ன தெரியுமா பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கதா இருந்தால் எல்லா காயும் இதில் போடணும். என்னென்ன காய் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு கூட, ஆனால் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு போடணும். இந்த காயும் எல்லாமே எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கேபேஜ், சின்ன சின்ன பீஸாக இருந்தால் அதையும் நல்லா, இந்த கேரட்டு இதெல்லாம் நல்லா ஒரு வதக்க வதக்கிண்ட அதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா அதை தோலை உரித்து எடுத்து அதையும் ஸ்மாஷ் பண்ணி அதையும் நல்லா இதோடு சேர்ந்து வதக்கிக்கணும். ஸ்மாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இதோட வதக்கிண்டு அதை வந்து இது மேலே நம்ம சொன்ன யூஷுவல் முறை என்ன மயோனி இதோட வருது அதுக்கு மேலே அரை வைக்கலாம். அதுக்கப்புறம் சீஸை வைக்கிறது, சீஸை வச்சு திருப்பி இன்னொரு பிரெட்டை போட்டு போடும். இதே தான் நம்ம தனியாக பண்ணினது, அதை நம்ம குக் பண்ணி பண்ணினா இன்னும் கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, ராவாக சாப்பிட்றதும் நல்லது, ஆனால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான், இல்லை இந்த எல்லா வெஜிடபிள்ஸ் செய்கிறதுனால இது ரிச்சு நிவர்த்தி. இது வந்து இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இது மாதிரி பாருங்கள், நீங்களும் பண்ணியிருப்பேன். இருந்து இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.